வணக்கம். இந்த வீடியோவில் பகுபத உறுப்புகள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் இவ்வளவு சேர்ந்தது தான் பகுபத உறுப்புகள். ஒரு பகுபதத்தில் பகுதி முதல்ல நிற்கும், விகுதி இறுதியில் இருக்கும், இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும், சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும், சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும். பகுதி, விகுதி முதலிய உறுப்புகள் வடிவம் மாறி வருவது விகாரமாகும். ஒரு பகுபதத்தில் ஆறு உறுப்புகளும் இருத்தல் வேண்டும் என்ற கட்டாயமில்லை, ஆனால் பகுதி விகுதி கட்டாயம் நிச்சயம் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ இதை பிரிச்சிருக்காங்க பாருங்க, செய்தான் அப்படிங்கிற செய் இத் ஆன், இதில் வந்து செய் பகுதி ஆண் விகுதி, இந்த மாதிரி பகுதி விகுதி கட்டாயம் இருக்கும். நடுவில் வர்றது சந்தி சாரியே இதெல்லாம் எனது இடைநிலைனா நடுவில் வரும். கட்டாயம் ஆறு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதனால் குறைஞ்சி கூட இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக எது வருதோ அது இருக்கும். பகுதியை பாருங்கள், பகுதினா என்னென்னா, ஒரு பகுபதத்தில் முதலில் இருக்கும் உறுப்பு பகுதியாகும். அது ஏவலாக இருக்கும், பகாபதமாக இருக்கும். வினை பகுபத்தில் உள்ள பகுதி தொழிலை உணர்த்தும். இதற்கு முதுநிலை என்ற வேறு பெயரும் உண்டு. அதாவது பகுதி வந்தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்தான் மற்றதெல்லாம் வரும். அதனால் பகுதி தான் முதல்ல இருக்கா. இப்போ செய்தான் படித்தான் அப்படிங்கிறதுல செய் படி அப்படிங்கிறத பகுதி, இது வந்து ஏவலாகவோ எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு தொழிலையோ இந்த மாதிரி குறிக்க மாதிரி இருக்கும், அதான் பகுதி. அடுத்து விகுதி என்ன அப்படின்னா, கடைசியில் வருது. ஒரு பகுபதத்தில் இறுதியில் நிற்கும் உறுப்பு விகுதி எனப்படும். இதற்கு இறுதிநிலை என்ற பெயரும் உண்டு. வினைமுற்று பகுபதத்தில் வரும் வினை திணை பால் எண் இடம் உணர்த்தும். இப்போ படித்தான் அப்படிங்கிறத அந்த ஆண் கடைசி தான் எனது விகுதி. இது வந்து திணை குறிக்கும். இப்போ வந்து இது வந்து ஆண் படித்தாள்னா பெண் இந்த மாதிரி குறிக்கும். அதான் அதில் வந்து விகுதி வகைகள் என்னென்னா, வினைமுற்று பகுபதங்கள் பல வகைப்படும். அவற்றில் இறுதியில் நிற்கும் விகுதிகளும் பல வகைப்படும். அவற்றை கீழ்கண்டவாறு அட்டவணைப்படுத்தலாம். இப்போ இது வந்து இந்த விகுதி வந்து பல வகையில் வருது பாருங்கள். இந்த அட்டவணையில் பாருங்கள், தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, படற்கை ஆண்பால், படற்கை பெண்பால், படற்கை பலர்பால், படற்கை ஒன்றன்பால், படற்கை பலவின்பால், வியங்கோல், பெயரச்சம், வினைச்சம் எல்லாமே விகுதியில் தான் வரும். ஏன்னா விகுதி வந்து கடைசியாக வரக்கூடியது. இது வந்து என்ன அப்படின்னா, யார் ஆண் பெண் அந்த மாதிரி குறிக்கக்கூடியது. அடுத்து இடைநிலை. இடைநிலை என்ன என்னென்னா, ஒரு பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கும் உறுப்பு தான் இடைநிலை. வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை காலங்காட்டும், எதிர்மறை பொருள் உணர்த்தும். பகுபதத்தில் எதிர்மறை இடைநிலை வெளிப்பட்டும் மறைந்து நிற்கும். மூன்று காலங்களுக்கும் வெவ்வேறு இடைநிலைகள் உண்டு. பாருங்கள், இறந்த காலத்துக்கு என்ன இடைநிலை, நிகழ்காலத்துக்கு, எதிர்காலத்துக்கு. எதிர்மறை பொருள் உணர்த்தும் இடைநிலை வந்து ஆ, ஆல், இல், வெற்றுள், ஆ. இடைநிலை வெளிப்பட்டும் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்கள், இதில் செய்தான பிரிச்சிருக்கும் போது அழகித்து தான் இறந்த காலம் இடைநிலை, இதுதான் இடைநிலை. இது நிகழ்கால இடைநிலை, இவ் வந்து எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. செய்யான் இதில் வந்து எதிர்மறை இடைநிலை மறைந்து வந்துள்ளது. அடுத்த சாரியை. சாரியை வந்து என்னென்னா, பகுதி, விகுதி, இடைநிலை முதலிய உறுப்புகளை சார்ந்து வருவது சாரியை. இது தனியாக பொருள் தராது, பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இப்போ இடைநிலைனா நடுவில் வர்றது இடைநிலை, அந்த பக்கம் விகுதி, நடுவில் வர்றது எனது அதுக்கு நடுவில் வர்றது சாரியை. இது அன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், அ, உ, ஐ, கு இந்த மாதிரி வரும். இதை கொடுத்துருக்காங்க. இதில் சாரியை இது அப்படின்னா, இதில் அன், இதில் வந்து கு. அது சந்தி. சந்தி வந்து எங்கே வருது அப்படின்னா, இடைநிலை அதாவது பகுதி, இடைநிலை, விகுதி முதலியவற்றை சேர்க்கும் பொருட்டு அவற்றின் நடுவே வரும். அதான் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுவில் வரும், இது வந்து இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வரும் சந்தி. இருக்கா படித்தான்ல படி இத் இத் ஆண். இப்போ சந்தி வந்து நமக்கு என்னென்னா, படித்தான்ல படி இத் இத் ஆண், இதில் வந்து பகுதிக்கு அடுத்த இதுதான் வந்து நமக்கு என்னது சந்தி, இது வந்து இடைநிலை. இப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் வருது சந்தி, அதேமாதிரி விகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவில் வருது சாரி. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். விகாரம் வந்து எப்போ மாதம் வரும், எல்லா வார்த்தைக்கும் வராது.
விகாரம் தனி உறுப்பன்று பகுதி விகுதி முதல் சேர்ந்து உருவாகும்போது தான் அது வடிவம் மாதிரி விகாரமாகும் பாருங்கள். கண்டான் அப்படிங்கிறது கான் குட்டல் ஹிட் குட்டலான் இல்லை கான் அப்படிங்கிறது விகாரப்பட்டது, இதுதான் நம்ம விகாரம் சொல்லுவோம். அது மாதிரி இது வந்து வந்தானில் இந்த இடத்துல விகாரமாக இருக்குது, அதாவது சந்தி விகாரப்பட்டது. அது ஒவ்வொரு இதுலேயும் மாறிடுச்சு, அது விகாரப்படும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பகுத உறுப்புகள் பார்த்தோம். இதில் வந்து எதெல்லாம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் இவ்வளவு பார்த்துருக்கோம். நன்றி.